கர்ம கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உருவம் எடுத்துட்டோங்க, எப்போ அக்கௌண்ட்ல எப்போ பிராக் ஃபார்வர்ட் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். போன செகண்ட் வரைக்கும் இருந்த நானுடைய கரண்ட் பேலன்ஸ் வந்து சஞ்சீதத்தில் இருக்கும், பிராரப்தத்தில் இருக்கும், ஆகாமியத்தில் இருக்கும். ஆகாமின்னா எதிர்காலம், அடுத்த செகண்டு. இது பிராரப்தம்னா இப்போ நடந்து கொண்டது, சஞ்சீதம்னா பாஸ்ட். மொத்தமே பாஸ்ட் தான் ரூல் பண்ணுது பிரபஞ்சத்தையும். ஸோ பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த போர்ஷனை நான் பாவம் ஓனர்ஷிப் கொண்டாடிச்சோ அது வந்து மேலே டாப்பில் வந்து நிற்கும். அதில் நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னா அதாவது வந்து நல்லது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. பிராரப்தத்தில் ஆகாமியத்துக்கு நல்லது நல்ல பலன் கிடைக்கணுன்றது ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஆகாமியத்தில் ப்ளஸ் 10 பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா அந்த 10 பாயிண்ட்ஸும் போகணும் சரிங்களா. ஆகாமிய எதிர்காலத்தில் பாசிட்டிவ் 10, நெகட்டிவ் 20 வச்சுக்கோங்க. இதுல எப்படின்னா இதுக்கு 20 10 கழிச்சு மீதி 10 நெகட்டிவ் அப்படி கிடையாது கணக்கு. 10 பிளஸ் தனியா அனுபவிக்கணும் புண்ணிய பலனை, புரியுதா? எதிர்காலத்துல மைனஸ் பாவ பலனை மைனஸ் 20 தனியா 20 யூனிட்ஸ் அனுபவிக்கணும். கணக்குக்கு கணக்கு, இவன் பிசிக்கலாவும் அந்த கணக்கை சொல்றான். மொத்தமா வந்து புண்ணிய பலன் அத்தனையும் நீ கொடுத்தேன்னாதான் உன் தலை போகும்ன்றது இவருக்கு தெரியும். அதாவது இந்த உடம்புக்கு கணக்கு, இந்த பிறவியினுடைய கணக்கு தானே இந்த பிராரப்த கணக்கு. அதனால உடலால அதை கொடுத்துடுவோம் கம்ப்ளீட்டா. புண்ணிய கணக்கு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து புண்ணிய பலன் அத்தனையும் கொடுத்தோன்னு கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அடுத்த சூக்ஷமா அவன் கேட்கலாம், இப்படி வந்து என்ன செட்டில் பண்ணி அழகா நான் பாவத்தை இன்டைரக்டா கொன்னியே ஓனரீதுங்களா. புண்ணியம் பண்ணவன் தானங்க புண்ணியமா, புண்ணியவானுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் கொடுத்துட்டா. புண்ணியத்தினால வந்து சொர்க்க பதவி கிடைக்குது அவருக்கு. முழுமையான முக்தி அடையல ஆனாலும் கிட்டத்தட்ட முக்திக்கு சூடோ முக்தி மாதிரி இது, புரியுதா? ஆமா, திஸ் இஸ் ஈக்குவல். ஏன்னா ஹார்டு வேல வந்திருக்காங்க. ஆமா ஆமா, புரியுது. நிறைய ப்ரூவ் பண்ணிருக்கான் உலகத்துக்கு. அதாவது காஸ்மிக் ஆர்டர் கர்ம கணக்கு இருக்கு பாத்தீங்களா, பூர்வ கணக்கு பாஸ்ட் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பொய்ய உடம்பு, அவருக்கு நல்லா தெரியும். நான் பாவம் விரிச்ச ஸ்கிரீன்ல எல்லாரும் கதாபாத்திரங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நான்ன்றது என்னங்க? இது ஆக்சுவலா இட் இஸ் சீரியஸ்லி பிளேஃபுல். ஆழ்ந்த உறக்கன்றது என்னங்க? பிளேஃபுல்லி சீரியஸ். ஆழ்ந்த உறக்கன்றது என்ன? தினம் தூங்க வச்சே ஞான பொருளை காபிச்சுட்டு அதுக்கு பிடிக்கவும் விடாம நனவு நிலையும் கொடுத்து 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 ஒரு ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல அந்த தன்மையை அவர் தெரிஞ்சவர். அதனால தான் சொல்றாரு, இதை சீரியஸாக எடுத்து நீங்க ஆடிட்டு இருக்கீங்க, இங்கே அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அல்டிமேட் பர்பஸ் என்ன? அந்த என்ன கர்ம கணக்கு தான் ரூல் பண்ணுது, ஒரு செல்லையும் அதுதான் ரூல் பண்ணுது, ஒரு உயிரா ஒரு ஆள் கடைசி வரைக்கும் பேசுறது நினைவோட இருக்குது கான்சியஸ்னஸையும் அதுதான் ரூல் பண்ணுது. கர்மாக்கு யாரு கர்த்தான்னு பார்த்தா விடுபடுவீங்க. யாரு? நான் தானே, நான் தானே. சோ நீங்க நானே பார்த்தீங்கன்னாலே கர்மத்திலேருந்து விடுபடுவீங்க, பற்றுக்கள்ல இருந்து விடுபடுவீங்க, உறவுகள்ல இருந்து விடுபடுவீங்க, லாபத்துல இருந்து விடுபடுவீங்க, நஷ்டத்துல இருந்து விடுபடுவீங்க. எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். சென்டர்ல ஒரு ஆளுக்கு தானங்க நஷ்டம், அவனுக்கு தானே இந்த சைடு லாபம், அவனுக்கு தானே புண்ணியம் பாவம், சொர்க்கம் நரகம், நன்மை தீமை, சுகம் துக்கம். சுகம் துக்கம் யாருக்குன்னு பார்த்தா போதும், அதுதான் நான் யார். வெறும் பார்வை, அந்த பார்வை கூட இல்லாம தினம் தினம் உதாரணமா வந்துட்டு வந்துட்டு போகுது. சத்தியமான சுகம் அனுபவிக்கப்படுகிறது இங்கே நான் இடத்துல. கலப்பற்ற சுகம், பிறப்பற்ற சுகம். பிறப்பது எது அப்படின்னா நான் தானே, நானோட ஓனர்ஷிப் தானங்க பிறக்குது. ஓனர்ஷிப் பேர் தானே அட்டாச்மெண்ட். பற்று, அபிமானம், அபிமானம் கொள்வது மொத்தத்தையும் நான் பாவம் அபிமானம் கொள்ளுது. உணர்ச்சியை அபிமான என்னோடதுன்றது எனக்கு நன்மைன்றது. அந்த எனக்கு நன்மைன்றதுல எனக்குன்றது நான் பாவம். நன்மையை போய் பிடிச்சிக்குது, லாபத்தை போய் பிடிச்சிக்குது, மேன்மையை போய் பிடிச்சிக்குது, புகழ்ச்சியை போய் பிடிச்சிக்குது, இன்னொருத்த வெறுக்குது. நீங்க எப்படி பண்ணாலும் நான் பாவம் இருக்கும்ன்றது ஒண்ணு. இதுதான் விதி மாதிரி அமையுமான்றாரு. இது ஒரு மாதிரி ஒரு பொய்யாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஞானம் வேணும். ஞானத்துக்கு நீ சத்குருவா நாடணும், உணர்ந்தவனை நாடணும்ன்றதுதான் ஸ்லோகத்தை கரெக்டா போட்டாங்க அவங்க. பரித்ராணாய சாது நான்னா என்ன? சாது கல்றவன் யாருங்க? சத்துங்க, சத்பொருளாக இருக்கிறவர்கள். வினாசாய துஷ்கிருதாம், துர்ச்செயல்களில் ஈடுபடுறது இது நான் பாவாகன்றைகள்.
சோ நான்காவது அகந்தையே அழிக்கணும், ஒழிக்கணும், அதை அவரவர்களை ஈடுபடணும். அதை ஈடுபடலைன்னா நான்காவமா இருக்கிற அந்த உணர்ச்சி உடம்புல இருந்தாலும் சரி, எண்ணத்துல இருந்தாலும் சரி, உணர்ச்சியில இருந்தாலும் சரி, அந்தந்த அளவுக்கு அதுக்கு டீச்சிங் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் விதி மாறி அமையுமான்னு கேட்கிறாரு. ஜடத்துல ஜடத்துக்கு பதிலுங்க. ஸ்தூலமான லாபம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்தூலமான நஷ்டம் தானே உங்களுக்கு படிப்பு நீ கொடுக்கும். இருட்டுல ஒண்ணுமே தெரியலன்னீங்கன்னா ஸ்தூலமான வெளிச்சம் வரணும்ல. அத போல நான் வந்து ஸ்தூலமா சூக்ஷமுமா, நான் வந்து உடம்பா எண்ணமா உணர்ச்சியா இல்லாட்டி வேற ஏதானுமா அப்படின்னு நீங்க பார்க்காத வரைக்கும், அதை தெரியாத வரைக்கும், அதை அதுக்கு உண்டான படிப்பு நீ அந்தந்த உடம்பு கொடுக்கும்ல. ஸ்தூல உடம்புல நான நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா, ஸ்தூல உடம்புக்கு கோபம் வந்த மாதிரி கோபம் வந்து யாருக்காவது ரியாக்ட் பண்ணீங்கன்னா அடிச்சீங்கன்னா அவன் பதில் அடிக்க போறான். எண்ணத்தால திட்டினீங்கன்னா அவன் பத்து வார்த்தை திட்ட போறான். உணர்ச்சியால ஏதாவது பண்ணீங்கன்னா உணர்ச்சிக்கு உணர்ச்சி பதிலா வரும், உங்க உணர்ச்சி தாக்கப்படும். சோ எல்லாமே இன்டெரக்டா தாக்கப்படுவது நான் தானே. மொத்தத்துல நான பத்திய ஞானம் இல்லாத இடத்துல எப்படி வந்து மேன்மை நடக்கும் லௌகீக வாழ்க்கையிலையும் சரி. லௌகீக வாழ்க்கைன்னு தனியா ஒரு வாழ்க்கை இல்லை, ஆனா எல்லா வாழ்க்கைக்கும் ஆதாரம் இதுதானே. கிடைத்த நன்மையும் உபயோகிக்கப்படணும், நல்ல திருப்தி அடையணும்னா நான் இல்லாம இருந்ததுன்னு திருப்தி அடைய முடியும். இது எதுவுமே நன்மையோ தீமையோ எதுவுமே தேவையில்லைன்னு ஆழ்ந்த உறக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா?